அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2023 ஆண்டின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சுபகிருத வருடம் 2023 ஆண்டின் கார்த்திகை மாதமானது ஆங்கில தேதியில் நவம்பர் 17 தேதி வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் அஷ்டமி திதி கூடிய நாளில் பிறக்கின்றது. இந்த கார்த்திகை மாத கிரகங்களின் சஞ்சார நிலையை பார்த்தால் மாத தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, மிதுரத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் ஏது, விருச்சகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், மகரத்தில் சனி, மீனத்தில் குரு என இந்த கார்த்திகை மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கார்த்திகை மாதம் ஆன்மீக அலைகள் நிறைந்த மாதம். இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளன்று சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்கின்றார். விருச்சிக மாதம் என்றும் இந்த கார்த்திகை மாதத்தை அழைக்கின்றார்கள். இன்னும் சில நாட்களில் கார்த்திகை மாதம் பிறக்கப் போகின்றது. ஒரு மாத காலமாக துலாம் ராசியில் தனது பலத்தினை முழுமையாக இழந்து நீச்சம் என்ற நிலையில் சஞ்சரித்து வந்த சூரியன் தான் முழுமையாக வலிமை பெற விருச்சிகம் ராசியில் தனது பயணத்தை துவக்கும் காலமே இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் சூரியனுடன் சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று அமர்ந்துள்ளார்கள். இந்த கிரகங்களின் கூட்டணி சில ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றது. மேலும் குரு பகவான் வக்ர நிலை முடிந்து மீன ராசியில் நேர்கதையில் பயணம் செய்கின்றார். சனி பகவான் மகர ராசியில் நேர்கதியில் பயணம் செய்கின்றார். ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் பயணம் செய்ய செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் பயணம் செய்கின்றார். இந்த கார்த்திகை மாதத்தில் அதிக அளவில் திருமணம் நடைபெறுவதால் திருமண மாதம் என்றும் இந்த கார்த்திகை மாதம் அழைக்கப்படுகின்றது. இது தவிர பல சுபகாரியங்களும் கார்த்திகை மாதத்தில் அதிக அளவு கொண்டாடப்படுகின்றது. இம்மாதத்தில் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் தான் திருமணம் செய்வதற்கு உகந்த மாதம் என்று புகழப்படுகின்றது. மகாவிஷ்ணு, பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிழம்பாய் சிவபெருமான் காட்சியளித்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். முருகப்பெருமானை நினைத்து கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது. கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகர்ந்த நாள். கார்த்திகை மாத பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த திருக்கார்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இதை தீபத் திருநாள் என்றும் அழைப்பார்கள். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இந்த திருநாள் வழிபாட்டுக்குரியதாகின்றது. இந்த நாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். கார்த்திகை நட்சத்திரம் அன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷமான வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெறும். அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தீராத நோய் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வாய்ந்தவையாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்தும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அற்புதமான விரத நாள் இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள். வெள்ளிக்கிழமை நாளன்று பௌர்ணமி வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. இந்த நாள் பெருமானை வணங்கினால் முற்பிறவியில் செய்த பாவம் அனைத்தும் நீங்கும். துவாதசி துளசி வழிபாட்டிற்கு சிறந்த தினம். இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். கார்த்திகை மாத துவாதசி நாளில் மகாவிஷ்ணு துளசி தேவியை திருமணம் செய்து கொண்டார் என்பது ஐதீகம். எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் துளசியால் மகாவிஷ்ணுவை பூஜை செய்து வழிபட்டால் நிறைவான வாழ்வை தருவார். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கார்த்திகை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் கார்த்திகை 12 தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாறுகின்றார். கார்த்திகை 21 தேதி சுக்கிரன் தனுசு ராசிக்கு மாறுகின்றார். இந்த கிரகங்களின் மாற்றம் மற்றும் சஞ்சாரத்தால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாகவும் விசாகம் நட்சத்திரம் 4 பாதம் அனுஷம் கேட்டை வரை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மிக அமோகமான பலாபலன்களை அதிர்ஷ்டகரமாக ஏற்படுத்தி கொடுக்கவே வந்திருக்கின்றது. உங்கள் ராசிக்குள் சூரியன் மற்றும் 8 இட செவ்வாய் இது போன்ற கிரகங்களால் சற்றே திண்டாட்டமாக இருக்கும். இந்த நிலைமை இந்த மாதம் 16 தினங்கள் வரை நீடிக்கலாம். இறை வழிபாடு உங்களுக்கு மிக அவசியம். மற்றபடி குடும்ப நிலைமை இந்த மாதம் 25 தினங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நகர்ந்துவிடும். ஆரோக்கிய பாதிப்பு, விரயம், அலைச்சல், அலைக்கழிப்பு ஏற்பட போவதில்லை. மன வாழ்க்கை பிரிவு, பஞ்சாயத்து, கோர்ட், போலீஸ் என்று சமீப மாதங்களாக சந்தித்து வருவதற்கு இந்த மாதம் நிம்மதியான தீர்வு உண்டாகிவிடும். திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் திட்டமிட்டபடி நடக்கும். இந்த மாதம் தொடங்கி 18 தினம் முடிந்த பிறகுதான் எல்லா காரியங்களும் திருப்தியான நடைமுறைகளை ஏற்படுத்தும். இந்த ராசி இருபாலரும்
இந்த மாதம் முழுவதும் வண்டி வாகன விஷயங்களிலும் சாத்தியமில்லாத கடுமையான பணிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். இறுதி வாரம் அனைவருக்கும் உயர்தர உடைமை சேர்க்கையாகும். புதிய சொத்துப்பத்து சேர்க்கையும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கைகளும் ஏற்படும். புத்திரபாக்கிய கவலையுடன் நீடிப்பவர்களுக்கு விசேஷ இனிமையான மாதம் இந்த கார்த்திகை மாதம். ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் உங்கள் ராசிக்கு 3-4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். சகாயஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் அவர். தற்சமயம் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்றுவிட்டார். எனவே வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 2-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுவதால் அற்புதமான பலன்கள் வந்து சேரும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மிகுந்த யோகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப ஏராளமான நல்ல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும். புகழ்மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். கார்த்திகை 12 தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். எனவே லாபாதிபதி புதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி மேலோங்கும். லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மேலும் கார்த்திகை 13 தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் வக்ர இயக்கத்தில் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய். 6 அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் அடியெடுத்து வைப்பதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளம் மேலோங்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். மேலும் கார்த்திகை 21 தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 7-12 அதிபதியானவர் சுக்கிரன். விரையாதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயத்திற்கு ஏற்ற தனவரவு உண்டு. எந்த காரியத்தையும் நீங்கள் தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை வந்து சேரும். தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் குரு வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும். புதிய பாதை புலப்படும். அருளாளர்களின் ஆசியால் நன்மை உண்டு. ஆதாயம் தரும் தகவல் அதிகமாக வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் கூடும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். பணிபுரியும் பெண்கள் பணி சுமையை உணர்வீர்கள். விருச்சிகராசி அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினருக்கு நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வார்கள். முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீர்கள். விளையாடும் போது கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவம் உண்டு. துக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதப்படலாம். விருச்சிகராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் பூராடம் உத்திராடம் ரேவதி ரோகிணி பூசம் சித்திரை. அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் 18, 19, 20, 23, 25, 27, 29, 30 மற்றும் டிசம்பர் மாதம் 1, 2, 5, 7, 9, 11, 12, 15. இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் நவக்கிரக செவ்வாய்க்கு அபிஷேக ஆராதனை செய்து வாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.